அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தைப்பொங்கல் அன்று நாம் கட்டாயமாக வாங்க வேண்டிய 4 பொருள்கள் மற்றும் அதன் தாத்பரியம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தைப்பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே எப்படி கொண்டாடணும், என்ன செய்ய வேண்டும், யாரை வழிபட வேண்டும், இது போன்ற தகவல்கள் நிறையவே தெரியும். நம்முடைய யூடியூப் சேனலில் கூட கடந்த 4-5 ஆண்டுகளாக தைப்பொங்கல் பற்றி அதனுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றோம். ஆனால் இந்த தைப்பொங்கல் அன்று குறிப்பாக 4 பொருள்கள் கட்டாயம் வாங்குகிறோம், இல்லை வாங்கலைன்னா கூட இந்த பதிவை பார்த்த பின்னாடி கட்டாயம் வாங்குங்க. அந்த 4 பொருள்கள் ஏன் பொங்கல் அன்னைக்கு நாம் வாங்கணும், பொங்கல் அன்று நாம் அதை வைத்து, அதாவது பொங்கல் சமைக்கும் போதும் அதை வைத்தும் வழிபாடு செய்யணும் என்கின்ற தகவலை, அதனுடைய தாத்பரியத்தை தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பொங்கலை பற்றிய கூடுதல் சிறப்பு தகவல்கள் எல்லாம் பார்த்துடலாம். யாருக்கு இந்த பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியை தருதோ இல்லையோ, விவசாயிகளுக்கு இந்த பொங்கல் பண்டிகையினாலே மனசில் உற்சாகம் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த தான் விளைவித்த பொருள்கள் ஆடி மாதத்தில் விதையை விதைக்கிறார்கள். இயற்கையாக விளைச்சல் தருவதாக இருந்தால் சரியாக இந்த தை மாதத்தில் அறுவடை செய்யும் நேரமாக இருக்கும். அதை அறுவடை செய்து சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க, இல்லை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுக்கிட்டு பணம் கையிலே சரளமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த பொங்கல் நேரம். பணம் கையில் இருந்தால் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடியது பணம். பணம் இருந்தால் நம்ம தானியம் வாங்கி கொள்ளலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் இல்லையா? அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சி தருகின்ற மாதமாக இந்த பொங்கல் மாதம் இருக்குது. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு பணம் ஒரு பொருட்டாக இருக்காது. அவங்க வந்து இந்த விளைச்சல் செழிப்பாக இருந்ததுன்னா அந்த பச்சை பசேல் நிமிர்ந்து நிற்கின்ற அந்த நெற்கதிர்களை பார்த்து, இல்லை மஞ்சள் விளை வைத்திருந்தாங்கன்னா அந்த மஞ்சள் நல்லா வளர்ந்து பச்சை பசேல்னு இருக்கிறத பார்த்து, அவங்க வயலை பார்த்தே அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, விவசாயி கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு. இவங்களுக்கு உண்மையாலுமே ஒன்றுமே மிஞ்சாதுங்க, கொஞ்சம் பணம் தான் இந்த பொங்கல் நேரத்தில் இருக்கும். அதை வைத்து அந்த ஆண்டு முழுவதுமே அவங்க வாழ்க்கையை ஓட்டிப்பாங்க. அதாவது விவசாயிகள் எல்லாம் தெய்வத்திற்கு சமமானவர்கள். ஒன்று பசு, இன்னொன்று பார்த்திங்கன்னா விவசாயிகள். அவங்க வந்து தனக்கும் விளைவித்து பிறருக்கும் கொடுக்குறாங்க. நமது நம்ம நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சதில்ல, அதனால் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதில்ல. சாப்பாடு எங்கேருந்து வருது, எத்தனை அதற்காக உழைக்கிறார்கள், அதெல்லாம் சிந்தித்தே பார்க்குறது. அதே போல் பசு பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு உணவாக இருக்கின்ற பாலை கொடுக்குது, அதுவும் தெய்வத்திற்கு இணையாக சொல்லலாம். விவசாயம் சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கின்ற குலதெய்வம் சூரியன், மாடு மற்றும் இந்த பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் பொருட்டாகத்தான் இந்த பொங்கலே நம்ம 4 தனித்தனியாக கொண்டாடுறோம். இந்த கிராமத்தில் எந்த பண்டிகை கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த பொங்கல் பண்டிகை வந்துட்டாலே அவங்களுக்கு மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இந்த பொங்கல் பண்டிகையை தான் விரும்பி கொண்டாடுவாங்க. தீபாவளிக்கு புது துணி எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் கிராமத்தில், இல்லை சின்ன சின்ன நகர்ப்புறங்களில் கூட எடுக்க மாட்டாங்க. அவங்க பொங்கல் அப்போ தான் பார்த்திங்கன்னா புது துணி எடுத்து வீட்டில் பூஜை செஞ்சு நன்றியை தெரிவித்து கொண்டாடுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த பொங்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு முன்னேற்பாடுகள் மார்கழி மாதத்திலிருந்தே துவங்கிடுது. இதற்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது, அதை சொன்னேன்னா உங்களுக்கு பதிவு ரொம்ப நீளமாக போயிடும். குறிப்பாக இந்த பொங்கல் அப்படின்னாலே வீட்டிலே இங்கே பொங்கலுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா, மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீட்டில் மகிழ்ச்சி பொங்கணும், நாம் அன்றைக்கு பொங்கல் சமைக்கின்ற அன்னைக்கு அந்த சமைக்கின்ற அந்த பாலுடன் சேர்ந்து அரிசி பொங்கணும், அரிசி அந்த பொங்கல் நல்லா பொங்கி வரணும், மனசில் மகிழ்ச்சி பொங்கணும், நம்ம வாழ்க்கை இன்பகரமாக இருந்து வாழ்க்கை பொங்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதை நினைக்கிறோம் நம்ம பொங்கல் பார்த்திங்கன்னா. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பொங்கி வந்துச்சுன்னா இந்த ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது தவறான கருத்து.
பொங்கி வந்தால் நல்ல ஆண்டாக இருக்கும் என்பதும் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதும், பொங்கி வராமல் இருந்தால் அந்த ஆண்டு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறதும் தவறான கருத்து. சரி, அப்போ எதனால சிலருக்கு நல்ல பொங்கல் பொங்கி வருது, ஏன் சிலருக்கு பொங்கல் நல்ல பொங்கி வராமல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் பொங்கி வர்றதுக்குள்ளே சிலர் அவசரப்பட்டு அகப்பையை விட்டு நடுநடுவில் கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிளறி விட்டுட்டாங்கன்னா, இல்லை ஒரு முறையாவது கிளறி விட்டுட்டாங்கன்னா, அந்த பொங்கல் நல்ல பொங்கி வராது. கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பொங்கல் நல்லா பொங்கி வரும். இது வந்து இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம வந்து மனசை போட்டு அலட்டிக்க வேண்டாம், நல்லா பொங்குச்சுன்னா நல்லா இருப்போம், நல்லா பொங்கலைன்னா நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டாம். இதிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது பொறுமையாக இருக்கணும், பொறுமையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது ஒரு சின்ன இந்த விஷயத்துலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் பொங்க பானையை வச்சுட்டு யார் யார் எந்தெந்த பானையை வைக்கிறாங்களோ, இது இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெங்கல பானை வைப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மண்பானையை வைப்பாங்க. இந்த பானைக்கேற்றாற் போல, தீயிற்கு ஏற்றாற் போல பொங்கல் கால நேரம் பிடிச்சி அது பொங்கி வரும். அது தெரியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை பக்கத்து அடுப்பில் வச்சிருக்கிற பக்கத்து வீட்டுக்காரம்மா, அது பொங்கல் மட்டும் சீக்கிரம் பொங்குற மாதிரி தெரியுதே, தலக்கு புளக்கு தலக்கு புளக்குன்னு சத்தம் வருதே, நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அரிசி வேகிற அந்த தலக்கு புளக்கு சத்தமே வரலையே அப்படின்னு நினச்சி அவசரமாக கிண்டி விடுறோம் இல்லையா, அது வந்து நமக்கு பொங்காமல் செய்யுது. அதுக்கு என்ன தெரியுமா, அந்த இடத்துல நம்ம பொறுமையை இழக்கிறோம். அதற்கு அதாவது அப்படி தலக்கு புளக்குன்னு சத்தம் வரலைன்னா அதற்கான காரணம் என்னன்னு, அடுப்பில் சரியாக தீ மூட்டி இருக்கோமா, சரியான அளவுக்கு தீ இருக்குதா, அதெல்லாம் பார்க்காம பொறுமை இல்லாமல் கிளறி விட்டுடுறோம். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கால நேரம், அதாவது தாமதமானால் கூட பரவாயில்ல, பொங்கல் இயல்பாக பொங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம அகப்பையை போட்டு கிளறக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, பொங்கல் கொண்டாடுவதே நன்றி தெரிவிக்கும் பொருட்டாக அப்படின்னு பார்த்தோம். இந்த பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் 4 பொருள்கள் சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது. எந்த பொருள் இருக்கோ இல்லையோ, இந்த 4 பொருள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அந்த 4 பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு, அரிசி, மஞ்சள் மற்றும் இஞ்சி. இன்னும் பிற பொருள்கள் தேவை, ஆனால் இந்த 4 பொருள்கள் முக்கியமாக நம்ம சேர்ப்போம். பொங்கல் அன்னைக்கு இந்த 4 பொருள்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுது, அதற்குரிய தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோம்னா, நம்ம அந்த காலத்து மனிதர்களை சிந்திக்கணும். அந்த காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய நோக்கமாக கருதியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வதற்கு உணவு வேண்டும், குறிப்பாக அரிசி வேண்டும், வாழ்க்கை இனிமையாக வேண்டும், வாழ்வு அதாவது மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், வாழ்க்கை மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் எண்ணினாங்க. இப்போது காலப்போக்கில் நமக்கு நிறைய தேவைகள் ஏற்பட இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அன்றைக்கு இந்த 4 முக்கியமாக கருதப்பட்டது. அப்போது வயிற்றுக்கு உணவு தரக்கூடிய அரிசி அந்த பொங்கல் சமைக்கிறதுக்கு அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொங்க பானையில் கட்டுற அந்த மஞ்சள் வந்து வாழ்க்கையை மங்களகரமாக குறிக்கக்கூடிய ஒரு அடையாள பொருள். அடுத்து மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னா, இஞ்சி ஒன்று இருந்தால் போதும் ஆரோக்கியமாக வாழ்வாங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக இஞ்சியும் பொங்கல் பானையில் கட்டப்படுது. சரி, இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும் இல்லையா, அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா நமக்கு கரும்பு நல்லா இனிப்பு, அந்த கரும்பு நம்ம பொங்கலுக்கு அப்போ விளைஞ்சு நல்லா இருக்கும். அந்த கரும்பையும் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு அடையாளமாக அன்னைக்கு கரும்பையும் பயன்படுத்தணும். இந்த 4 பொருள்கள் கட்டாயம் பொங்கல் அன்னைக்கு இடம்பெற வேண்டும். வாழ்க்கையின் தத்துவமே சொல்லுது பார்த்தீங்களா, வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும், மங்களகரமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், மற்றும் உயிர் வளர்க்க அரிசி வேண்டும் அப்படின்றத அழகாக உணர்த்தும் விதமாகவும் இந்த 4 பொருள்கள் அடையாளங்களாக அன்றைக்கு பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் பயன்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த 4 பொருள்கள் கட்டாயம் அன்னைக்கு வாங்கிட்டு புது அரிசி வாங்குங்க,
புது மஞ்சள் பொங்கல் அப்போ நல்லா விளைஞ்சிருக்கும். மஞ்சள் வந்து அந்த செடியோடையே விற்பாங்க, அந்த மஞ்சளோட அந்த இலையோடையே விற்பாங்க. அது வாங்கிட்டு வந்து பானையில் எந்த பானையாக நீங்கள் சமைக்கிற பானையாக இருந்தால் கூட குக்கரை தவிர்த்து அன்னைக்கு எந்த பானை வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ அந்த பானையின் கழுத்து பகுதியில் கட்டி விடுங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து இப்படி கட்டுங்க. அதில் இஞ்சி இருக்கணும். இஞ்சியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தோடு தான் கொண்டு வருவாங்க, இலையோடு கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வந்துட்டு கட்டுங்க. அப்படி இஞ்சி வந்து கொத்தோடு கிடைக்கல, இலையோடு கிடைக்கலன்னா நீங்கள் பரவாயில்ல, இஞ்சி எடுத்துட்டு அதை கட்டி விடுங்க கழுத்து பகுதியில், பானையின் கழுத்து பகுதியில். அதற்கடுத்து நீங்கள் அரிசி பொங்க வைக்கக்கூடிய அடுப்பில் நாலு கரும்பு அப்படியே கொத்தாக எடுத்து அந்த மேலே கட்டி விட்டுட்டு அந்த நாலு கரும்பையும் நாலு தூண்களாக நாலு பக்கத்தில் நீங்கள் பிரித்து வச்சு அதன் முன்னாடி ஒரு கோலம் போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் கொண்டாடுங்க. வாழ்க்கை இந்த நாலு பொருள்களுக்கு ஏற்ப நன்றாக அமையும். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எதனால் செய்கிறோம், ஏன் செய்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா அதற்கு கூடுதல் பலன்கள் எப்போவுமே இருக்குது. இன்னொன்று, ஈடுபாட்டோடு நம்ம செய்வோம். அதனால் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கட்டாயம் பகிருங்க. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்னெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு, மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி ஸ்வீஹா அப்படின்ற பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க். அதுதான் எங்களுடைய ஷாப், ஆன்லைன் ஷாப். இது தவிர பார்த்திங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் விஹா ஷாப்க்கான அட்ரஸ் இருக்குது, கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பரும் இருக்குது. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்ஸில் விஹா சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணாலே அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய விஹா கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் முக்கியமான சில தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. அதாவது எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் என்னுடைய பெயரை, புகைப்படத்தை, வீடியோவை இல்லை ஆடியோவையும் பயன்படுத்தி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களோட தான் அப்படின்னு சொன்னாங்க, அது முற்றிலும் தவறான செய்தி. வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லையாவது என்னுடைய எங்களுடைய விஹா அப்படின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத நான் தெள்ள தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அதையும் மீறி சிலர் வந்து அவசரமாக பதிவு முடிச்சிடுறீங்கன்னு நினைக்கிறேன், முழுசாக பார்க்காம. ஒரு சிலர், ரொம்ப ரேராக ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஏமாந்து எங்கேயோ வாங்கிடுறீங்க. அப்படி ஏமாறாமல் இருப்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்லில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டாம். எந்த பொருள்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் செல்லையே இருக்கக்கூடிய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் திறந்து பாருங்கள். அதுலேயே நீங்கள் முழுமையான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன். கமெண்ட்ஸில் நீங்கள் இந்த பதிவை கொடுங்க, அந்த பதிவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை கூடிய விரைவில் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.